விருதுநகரில் ஒரு வாலிபன், கணேசன் என்பது அவருடைய பெயர். அவங்க ஊருக்கு யாராவது இயேசுபட்டு அருவிக்கு போனால் அருவாளை தூக்கிட்டு வந்துடுவாராம், வெட்டி விடுவோம், ஓடி போயிடுறேன்னு. இங்கேயும் அப்படி இருக்காங்களா ஆட்கள் இல்லையா? ஓகே, எல்லா இடமும் இருக்கிறாங்க, வெட்டி விடுவோம், இயேசுபட்டு இங்கே பேச வந்து அப்படி தான் சொல்லுவார் அவர். எங்கள் ஊருக்கு இயேசுபட்டுலாம் சொல்ல வரப்படாது, ஓடி போயிடு அப்படின்னு. அந்த மாதிரி வைராக்கியமுள்ள ஒருவர் வாலிப வயசில் ஒரு நாள் மூச்சு விட ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படியே இழுக்கிறது, பாதிக்கப்பட்டார். ஏதோ நமக்குள்ள நடந்துட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தால், உன்னுடைய இருதயத்தில் ஹோல் இருக்குது, ஓட்டை, பெரிய ஓட்டையாக இருக்குது இருதயத்தில், அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இருதயத்தில் பெரிய ஓட்டையாக இருக்கிறாரு, அதனால் ரொம்ப கஷ்டம். பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்க, இருக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, உன்னை குணமாக்க முடியாது, கடவுளை தான் தேடணும்னு சொல்லி. அதனால் வர வர அவருக்கு மூச்சு இழுக்கும், உயிர் போகிற அளவுக்கு பாதிப்புகள், பயம், மரண பயம் வந்து விட்டார். அதனால் எல்லா இடத்துக்கும் போனார், யார் யார் என்னென்ன கடவுளை பற்றி சொன்னாலும் ஏதாவது ஒரு கடவுள் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லி அவர் அலைந்தார். கடைசியில் எல்லாம் கைவிட்டு ஒரு மரண பயம் சூழ்ந்து வந்தார். டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாதம்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம்தான் வாழப்போகிறேன், நான் வாலிபன், நான் வாழணும், நான் வாழணும். அங்கே யார் யார்கிட்ட தேடி பார்த்தார். கடைசியில் ஒரு நினைப்பு வந்துச்சா, அந்த கிறிஸ்தவங்க தானே இயேசு சுகம் கொடுக்கிறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், கண்கள் சுகமடைகிறதெல்லாம் நோட்டீஸில் போடுவாங்களே, அந்த கிறிஸ்தவங்க சொல்கிற இயேசு குணமாக்கிடுவாரா, அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கிறார். அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க இப்போ யாரையுமே தெரியாது. பின்னாலும் உள்ள பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டு இந்த இயேசுவாவது என்னை குணமாக்குவாரான்னு அவர் சொன்னார். அவங்க பாடுற பாட்டும் எனக்கு புரியலை, அவங்க பிரசங்கமும் எனக்கு புரியலை. என்ன கிறிஸ்துவ சர்ச்சுக்கு நான் போனது இல்லை, முதல் முறையாக வந்து சேர்ந்த பெஞ்சில் உட்காந்து ஒரே 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாராம். இயேசுவே, நீங்கள் வந்து எல்லாரையும் சுகமாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க, நான் வாழ விரும்புகிறேன், நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் ஜெபம். 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு பின் பெஞ்சில் உட்காந்துட்டு எழுப்பி போயிடுவாராம். அடுத்த வாரம் வந்துட்டார். அவருக்கு யாரையும் பழக்கம் இல்லை, யாரும் வந்து அவரை விசாரிக்கவும் இல்லை, அவரை ஏன் வந்தீங்கன்னு கேட்கவும் இல்லை, அவர் வந்து பெஞ்சில் உட்காந்து ஜெபிச்சுட்டு போயிடுவார். 5 வாரம் போனாராம், 5 வாரம் தொடர்ச்சியாக போயிருக்கிறார். 1 நிமிஷம்தான் ஜெபம் பண்ணுவாரா, பின் பெஞ்சில் உட்காந்து, இயேசுவே நான் வாழ விரும்புகிறேன், சாகலன்னு சொல்கிறாங்க, நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். 5 வாரம் ஜெபித்தார். 5 வாரத்தில் அவர் ஜெபித்த நேரம் எவ்வளவு தெரியுமா? 5 நிமிஷம்தான். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரா, திடீர்னு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம், வலி இல்லை, நல்ல மூச்சு விட முடியுது, பிரச்சனை ஒன்று தெரியல, ஒரு மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லி, நல்லாயிட்ட மாதிரி இருக்கிறனே, வலியும் இல்லை, மூச்சு நல்லா விட முடிகிறது, சுகமான மாதிரி தெரியல, டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கலான்னு போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, ஓட்டையே இல்லை, மறைஞ்சு போச்சு சுகம். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ஜபம், தேவனுடைய ஆலயத்தில் பின்பெஞ்சில் வந்து உட்கார்ந்து இயேசுவே என்னை சுகமாக்கும், நான் வாழ விரும்புகிறேன்னு ஜெபித்தார். 5 நிமிஷம்தான் ஜபம், புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு டேவிட் கணேசன், அவர் தான் டேவிட் கண, கிராம கலக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நான் சாட்சின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். 5 நிமிஷம் ஜபம், இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்கள், அவர் ஜபத்தை கேட்கிறவர். என் ஜப வீட்டிலே நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற 1 நிமிட ஜெபத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இன்றைக்கு அவர் இந்த இடத்தில் உங்களை குணமாக்கி விடுவார். உங்களை பாதிக்கிற காரியத்தில் விடுதலை உண்டாகிவிடும். அவர் அற்புதங்களின் தேவன், சுகம் கொடுக்கிற ஒரு தேவன், ஆச்சரியமான ஒரு தேவன்.
ஆம் பிரியமானவர்களே, அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு 20-25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆலயத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். அந்த ஆலயத்துக்குள்ளே திரளான மக்கள் வந்து பங்கு பெறுவார்கள். அங்கே வந்து காணிக்கைகளை பெட்டியிலே போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, தட்டில் வந்து இந்த ஸ்தோத்திர காணிக்கை படைக்கலாம் சொன்ன கவரில் கொண்டு காணிக்கை படைப்பார்கள். அந்த சமயத்தில் அந்த போதகர் கையில் தட்டோடு நின்றபோது ஒரு தாயார் வந்து தாலி செயின் கழுத்தில் போட்டிருக்க தாலி செயின், அது கிறிஸ்தவனுடைய தாலி செயினாக தெரியவில்லை. அந்த தாலி செயினை அங்கே அந்த தட்டில் போட்டுட்டு அந்த அம்மா போய் உட்கார்ந்து கொண்டார்கள். போதகருக்கு ஒரு அதிர்ச்சி, தாலி செயினை ஒரு அம்மா போட்டிருக்காங்க, அவங்களை பார்த்தா கிறிஸ்தவங்களாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவளை கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா தாலின்றது பெரிய விஷயம், அருள் கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருதுவீங்க, இதை கொண்டு வந்து போகிறீங்களோ கணவருக்கு தெரியுமா, ஏன் இந்த தாலி செயினை கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கிறீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவர் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனேன், பணம்லாம் செலவு பண்ணேன், என் கணவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார், எத்தனையோ தெய்வம் எனக்கு தெரிந்த எல்லா இடத்துக்கு ஓடினேன், பணம் செலவு பண்ணேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என் கணவர் பிழைக்கிற மாதிரி இல்லை. சிலர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமி தான் வியாதியஸ்தரை குணமாக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு சொன்னார்கள். எங்கே போகிறேன்னு தெரில, இங்கே தான் கிறிஸ்தவங்க வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னாங்க. நான் வந்து பின்னால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஐயா நீங்கள் பாட்டு பாடினீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனாலும் இயேசு இயேசு நீ, நான் அந்த எல்லாரும் ஜெபிக்கும்போது முழங்கால் படியிட்ட இயேசுவே, என் கணவருக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு தாலு பிச்சை தாங்க, இந்த ஆலயத்தில் பின்னால் உட்கார்ந்து இயேசுவை நோக்கி கண்ணீர் வடித்தேன், என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுத ஜெபம் பண்ணேன். நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒருவர் வந்தார், சிரிச்ச முகத்தோடு வந்து, மகளே நீ அழாத, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ சமாதானமாக போ, உன் கணவர் பிழைத்திருப்பார்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போனேன், என் கணவர் உயிர் பெற்று எழும்பிட்டார், நல்ல சுகமாயிட்டார். இந்த ஆலயத்தில் நான் வந்து கண்ணீர் வடித்த போது என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், இயேசுவே வந்து என்கிட்ட பேசினார். இந்த ஆலயத்தில் ஒருத்தரையும் எனக்கு தெரியாது, நான் யாருக்கிட்டையும் பேசலை, இயேசுகிட்ட நான் பேசினேன், அழுதேன், என் கணவரை உயிரோடு தந்தார். நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே என் கணவரை உயிரோடு தந்தா தாலி பிச்சை கொடுத்த, என் தாலியை நான் காணிக்க தந்துடுறேன்னு சொன்னேன், என் கணவரை உயிரோடு இயேசு எழுப்பிட்டா. நான் சொன்ன பிரார்த்தனை, நான் வந்து பொருத்தனை பண்ண மாதிரி அந்த தாலியை கொண்டு வந்து காணிக்க தந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த போதகருக்கு தெரிந்தது, இயேசு பிரத்யட்சமாக இந்த மகளை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.